ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட் லிட்டில் டாக்ஸ். நான் உங்கள் சந்தோஷினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ட்போர்ட்ஸ் டால் தான் செய்ய போகிறோம். கார்ட்போர்ட்ஸை வச்சு கார்ட்டூன் கேரக்டர்ஸை நான் எடுத்திருக்கேன். கார்ட்டூன் கேரக்டர்ஸை வச்சு கார்ட்போர்ட் டால்ஸ் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு எப்படி விளையாடணும் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து அதுக்கு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ட்ரா பண்ணியிருந்தேன். எனக்கு மோஸ்ட்லி பேப்பா பிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பேப்பா பிக் இது வரைஞ்சிருந்தேன். டேடி பிக், மம்மி பிக், ஜார்ஜ் பிக், அப்புறம் டோரிமான், அப்புறம் ஹெலோ கிட்டி. அண்டு எனக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷின்சேனை வரைஞ்சிருந்தேன். ஷின்சேனை அவனோட ஃப்ரெண்டும் வரைஞ்சிருந்தேன். ஓகே, இப்போ நான் இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கார்ட்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிருக்கேன். இதோ நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு கார்ட்டூன்ஸ்க்கும் ஒவ்வொன்றுங்கிற மாதிரி பீஸ் பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிசர், அப்புறம் ஒரு லென்த்தான குச்சி சைஸ்க்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அண்ட் ஃபெவிகால் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு சிசர், அப்புறம் ஒரு ஸ்கெட்ச். ஃபெவிகால் இல்லைன்னா சாதாரண கம் கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ட்டூன் கேரக்டர்ஸ், இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு நான் கட் பண்ணிட்டுருக்கிறேன் அந்த கார்ட்டூன் கேரக்டர் மட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்க்கு கட் பண்ணலாம். இது போல் கட் பண்ணணும். அந்த கையெல்லாம் கரெக்டாக அழகாக அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்புறம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த ஷின்சேனோட ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து குச்சி குச்சியாக தான் இருக்குது, நீட்டாக நீட்டமாக. ஸோ அதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதை நான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ண முடியாது, நம்ம கட் பண்ணுறோன்னு கையை வந்து வெட்டிப்போம். அதனால் அப்படி கட் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் கட் பண்ணிட்டுருக்கிறேன். கீழே கரெக்டாக ஷேப்க்கு கட் பண்ணும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போது இது போல் நம்ம எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸையும் கட் பண்ணிட்டுக்கலாம். அடுத்துள்ள கார்ட்டூன் கேரக்டரையும் கட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த பேப்பா பிக்கோட மம்மி பிக்கோட ஹேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் இருக்கும். அது குச்சி மாதிரி இருக்குல்ல, அது நம்மளால் அப்படி கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, கார்ட்போர்ட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கணும். ஹெலோ கிட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்கெட்சு எடுத்துக்கிறேன். நான் ஸ்கெட்சு இல்லைன்னா பென்சில் ஆர் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதோட ஷேப்பை நம்ம வரையணும். ஹெலோ கிட்டி இருக்குது இல்லையா, அதோட ஷேப்பை கரெக்டாக நம்ம அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதோட மேல் அப்படியே நான் வரைகிறேன். கார்ட்போர்ட்ஸில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நான் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிறேன்.
ஓகே அவ்வளோதான் ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசரால் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். கார்ட்போர்ட்ஸில் கட் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ஹார்டாகவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தேன், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட பெரிய கத்திரிக்கோல் இல்லை, அதனால் நான் வந்து சின்ன கத்திரிக்கோல்லையே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். மெயின் வந்து நீங்கள் கார்ட்போர்ட்ஸ் கட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பேப்பர் கூட ஈஸியாக ஜாலியாக கட் பண்ணி எடுத்துடலாம், பட் ஆனால் இந்த கார்ட்போர்ட் கட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் டக்கு எனக்கு ஹார்டாக தான் இருந்துச்சு. அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு பொறுமையாக மெதுவாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெவிக்கால் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபெவிக்காலை இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம ஹெலோ கிட்டியை கட் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணிடணும் இல்லையா, அதை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த கார்ட்போர்ட் எடுத்து டோரிமான் இதை வச்சு நம்ம வந்து அதை திருப்பியும் அதோட ஷேப்பை வந்து நம்ம இது பண்ணலாம் இது மாதிரி. மெதுவாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ கையையும் அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃபினிஷ். இப்போ இதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல் நான் எல்லாத்துலேயும் கார்ட்போர்ட்ஸ் போட்டு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லென்த்தான சைஸ்க்கு கார்ட்போர்ட் வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால இன்னும் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குச்சி சைஸ்க்கு, இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு குச்சி அளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ டோரிமான்னா டோரிமானில் வச்சு அதோட ஷேப்புக்கு, இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு மாடல் செஞ்சுருந்தேன், எப்படின்னா இதுங்க காட்டுறேன். இது போல் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஏன் நம்ம இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சு இப்படி நிற்க வைக்கிற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம நான் அந்த லென்த்தான சைஸ்க்கு கார்ட்போர்டு எடுக்க சொன்னேன். ஓகே, இப்போ அதோட கரெக்டான ஷேப் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும் இது போல். மடக்கி விட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி பார்க்கணும், வச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு சைடு இந்த மாதிரி போட்டுக்கணும், போட்டுக்கலாம். அடுத்து கரெக்டாக நிற்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டான இடத்துல ஓட்டணும், அது காஞ்சிடணும். காஞ்சோடனே நல்லா நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் அதே போல் எல்லாத்துக்கும் செஞ்சிடலாம். இப்போ திருப்பி இது மாதிரி பண்ணுற பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். திருப்பியும் ரெண்டு சைடு மடக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி.
தான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் பிஞ்சிட்டு வருது. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போட்டிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் காயணும் அது. அவ்வளோதான். இது போல் உங்களோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஆர் உங்களோட குழந்தைங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஹாப்பியாக வச்சு இதை விளையாடுவாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கீழே நம்ம நிற்க வைக்கிறோம் இல்லையா, அந்த கால் இடம் வந்து இப்படி நேராக இப்படி இருக்கணும், நேராக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும், நம்ம ஸ்டாண்டு போட்டால் நிற்கும் அப்படின்னு இல்லை, கீழே கரெக்டான அந்த இதுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கேலெல்லாம் நான் இந்த மாதிரி ஸ்கேலால் இந்த மாதிரி பண்ணி பார்க்குறேன். அது கரெக்டான அந்த ஷேப்க்கு கீழே கரெக்டாக அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ அப்படி இருந்தால் தான் அது நிற்கும். ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம், அவங்க ஜாலியாக என்னோடய ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கார்ட்டூன்ஸில் எந்த கார்ட்டூனை பிடிச்சிருக்குங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.